உள்ளாட்சியிலும் ஒரு நல்லாட்சி மலரும், தேங்கி கிடக்கிற நிறைய கோரிக்கைகளை இந்த ஆட்சியும் இந்த உள்ளாட்சியும் தீர்த்து வைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இந்த பயணத்தை அந்த அரசுக்கு ஆதரவாக மக்களும் மக்களுக்கு ஆதரவாக அரசும் செயல்படும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரையிலும் இல்லாத திரைப்படங்களில் பார்த்து ரசித்த காட்சிகள் மாதிரி எளிய மக்களோடும் சாமானிய மக்களோடும் மிக 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 சாதாரணமாக அணுகுகிற விதம், எளிமையாக சந்தித்து பேசுகிற விதம், கோரிக்கைகளை கேட்கிற விதம், தீர்க்கிற விதம் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கிறது. அரசியல் நாகரிகத்தை பொறுத்தவரையில் கடந்த கால நிறைய சம்பவங்கள் ஆட்சியில் பார்த்துருக்கோம். ஆனால் இவருடைய அரசியல் நாகரிகம் மிக சிறப்பாகவே இருக்கிறது. இவரிடமிருந்து இந்திய அரசியல்வாதிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கிறதாக நாங்கள் நம்புகிறோம். இந்த ஆட்சி நீடித்த ஆட்சியாக, காலம் முழுக்க நிலைத்த ஆட்சியாக, நிலைத்த கொள்கைகளை கொண்ட ஆட்சியாக விளங்க வேண்டும். நீங்கள் அதற்காக உங்கள் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை தயார்படுத்த வேண்டும். அவர்களோடு மக்களோடு சேர்ந்து உணர்வுமிக்க மக்களின் நேசிப்பாளர்களாக அந்த தோழர்களை உருவாக்குவது, தோழரோடு இணக்கமாக இருப்பது, மக்களோடு இணக்கமாக இருப்பது, இதற்கான முன்முயற்சியை நீங்கள் முன்னின்று தொடங்கி வைக்க வேண்டும் என்றே கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் காலமாக தண்ணீர் வராமல் சிரமப்பட்டு வீடுகளில் தொட்டியில் தண்ணி வாங்கி ஊற்றி விட்டு, அதுக்கும் அந்த சிரமத்துலேயும் வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டத்துலேயே தான் அந்த காசை வச்சு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த தண்ணீர் பிரச்சனையை வந்து இப்போ தளபதி ஆட்சி இந்த 9 மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12 நாளைக்கு 11 நாளைக்கு தண்ணீர் வந்து வீடுகளுக்கு வருதுங்க. அது ரொம்ப மிக சந்தோஷமாக இருக்குது மகளிர்களுக்கு. அன்றாட வாழ்க்கைக்கு ஓடுறவங்க வந்து ஒரு 30 ரூபா பஸ் பேக் எடுத்து வச்சுட்டு தான் போகணும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் அவங்களுடைய சூழ்நிலை நம்மளுக்கு. ஆனால் அதை வந்து இப்போ வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க, மாதத்துக்கு ஒரு 1200 ரூபா 1500 ரூபா எங்களுக்கு வந்து மிச்சமாகுது. அது வந்து ரொம்ப ஒரு பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு. ஒரு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க அந்த காசை வச்சு, ஒரு கரண்ட் பில் சார்ஜஸ் கட்டுறாங்க, மகளிருடைய தேவை ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ, பெண்களாக சொல்ல போனால் எப்படி சொல்கிறேன்னா ஓப்பனாக சொல்கிறேனுங்க, நாப்கின் வாங்குகிற செலவு கூட அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த விகிதத்தில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அது வந்து சில உரிமைகளை எங்கள் அப்பா கிட்டேயும் அண்ணங்கிட்டையும் அண்ணன் தம்பிங்கள்ட்ட தான் நாங்கள் கேட்க முடியும். இன்றைக்கி எங்கள் அண்ணனாக நினச்சி உங்களை நாங்கள் கேட்குறோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த திட்டத்தை, அப்படியே மேன்மேலும் படுத்தணும்னு சொல்லி நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேங்க. மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய உழைத்த உழைப்புக்கு கோட்டையை வந்து நீங்கள் பிடிச்சிட்டிங்க. அடுத்ததாக மக்களுடைய நேரடி பார்வைக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க. அடுத்த திருப்பும் வந்து நீங்கள் செங்கோட்டையை நோக்கி போகணும்னு எங்களுடைய மக்களுடைய கருத்து. பேருந்துகளிலே, அரசு பேருந்துகளிலே இலவச பயணம் என்பது மிக அற்புதமான திட்டம். அதில் எப்படி குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், குறிப்பாக திருப்பூர் பகுதியிலே அவினாசி, பல்லடம், காங்கயம் போன்ற புறநகர் பகுதியிலிருந்து திருப்பூரை நோக்கி வருகின்ற பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தினமும் ஒரு 50 ரூபாய் 40 ரூபாய் மிச்சப்படுத்துகின்ற ஒரு திட்டமாகவும், மாதத்துக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் மிச்சமாகும் பொழுது அந்த செலவினங்களை குடும்பத்துக்கு பயனுள்ளதாகவும், குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் அடைவதற்காக ஒரு அற்புதமான திட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றுள்ளது. தமிழ்நாட்டினுடைய சுய உரிமையை மத்திய அரசாங்கம் அடக்கும் பொழுது அல்லது வஞ்சிக்கும் பொழுது அதை துணிவோடு எதிர்கொண்டு, கடந்த கால அதிமுக ஆட்சி எடப்பாடி போன்று அல்லாமல் உடனடியாக சுயாட்சியை நிலைநிறுத்துகின்ற வகையில் பெரியாருடைய கொள்கையிலே, கலைஞருடைய கொள்கையிலே, அண்ணாவுடைய கொள்கையிலே சுயாட்சியை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, தன்னுரிமைகளை, அது முல்லை பெரியாராக இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனை, நீட் பிரச்சனை, கூடங்குளம் அணுநில் பிரச்சனை, குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் கெயில் திட்டமாக இருந்தாலும் சரி, உயர்மின் அழுத்த கோபுரம் திட்டமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருந்து டெல்டா பகுதி விவசாயிகளுக்கும் அனைத்து தர மக்களுக்கும், நெசவாளர்கள், உழைப்பாளிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின சமூக மக்களுக்கு அனைவருக்கும் அரவணைத்து ஒரு சமூக நீதி ஆட்சியை சிறப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் எதிர்காலங்களிலே 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து திமுக அரசை எந்தவித ஒரு இந்துத்துவ சக்திகளும் பாஜகவும் அசைக்க முடியாது. நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இதன் மூலமாக சொல்லிக்கொள்வது, இல்லைனா மக்களுக்கு பல்வேறு செயல் திட்டங்களை நடைமுறைத்து கொண்டு இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் எங்களது சார்பாக
ஒடுக்கப்பட்ட மக்களிலே பட்டியலின மக்களிலே தாழ்த்தப்பட்ட மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அருந்ததீர் சமூக மக்களுக்கு 30 ஆண்டு காலமாக 6% உள்ளடதுக்கீடு போராடி கொண்டிருக்கிறோம். அந்த 6% உள்ளடதுக்கீடை வழங்க வேண்டும் என்று நாங்கள் நேரடியாக வலியுறுத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவுபடுத்திக் கொள்கிறோம். போராட்ட குணம் எந்த அவரை வந்து அரசியும் சரி பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்துத்துவ சக்திகளும் பாஜக போன்ற அமைப்புகளும் ஒடுக்கும் பொழுது தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற அந்த பிடித்த குணம் கலைஞரிடம் எப்படி இருந்ததோ அதே குணம் வீரமிக்க ஒரு குணம் வந்து இருக்குங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த திட்டமாக நான் நினைக்கிறது இன்றைக்கி பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம், பணம் எதுவும் கட்டணம் செலுத்தாமல் பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப அவசியமான திட்டமாக நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா பெண்கள் பல பகுதிகளில் வேலைக்கு போகிறவங்களாக இருக்காங்க, ஒரு ஊர்லேருந்து பிற ஊர்களுக்கு போகிறவங்களாக இருக்கிறாங்க, பெரும்பாலும் நகரப்பகுதிகளை நோக்கி கிராமங்கள்லேருந்து வர்றவங்களாக இருக்கிறாங்க. அப்படி வர்றவங்களுக்கு அவங்களுடைய வருமானத்தில் பெரும்பகுதி வந்து அவங்க பேருந்து கட்டணங்களுக்கு செலவு பண்ணுறதா இருக்குது. அந்த கட்டணங்களை இல்லாமல் செஞ்சதன் மூலமாக அவர்களுடைய குடும்பங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். குடும்ப பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு புரட்சிகரமான திட்டம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களில் அந்த குடும்பங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் பெண்கள் தான். அந்த பெண்களுக்கு இந்த அரசு கொடுக்க போகிற இந்த உதவித்தொகை 1000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அவங்களுடைய இதை அவங்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவருடைய ஜனநாயகத்தன்மை, அவர் கடைபிடிக்கிற ஜனநாயகத்தன்மை, தோழமை கட்சிகளிடம் சரி எல்லார்கிட்டையும் சரி மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கிட்டையும் சரி தனக்கு ஓட்டு போட்டவங்க போடாதவங்கன்னு இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியான அணுகுமுறையை வந்து அவர் கடைபிடிக்கிறார். அது உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்தக்க இதாக தான் நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு கட்சி ஜெயித்த உடனே முதல் முறையாக வந்து அந்த வகையில் தமிழ்நாட்டை காக்க வந்த ஒரு அரணாக தான் நம்ம இவரை பார்க்குறோம். திரு ஸ்டாலின் அவர்களை திராவிட பிரிஞ்சுவர்னு சொல்லலாம், திராவிட போர்வாள்னு சொல்லலாம். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லேயே அதிக நெருக்கடி கொடுக்கப்படுற மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு வருகிற பல்வேறு இன்னல்களை நெருக்கடிகளை முன்னின்று அரணாக காக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால திரு ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட பெருஞ்சுவர் என்கிற அடைமொழி ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன்.